ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ, பரவாயில்ல, ஒன்ஸ் பார்க்கலாம். சூப்பராக இருந்தது ப்ரோ, எல்லாம் எங்கேஜிங்காக இருந்தது. ஸ்க்ரீன் ப்ளே லைட்டாக லேக் இருந்தாலும் பட் பிக்கப் ஆயிருச்சு, போக போக பிக்கப் ஆயிருச்சு, நல்லா இருந்தது. காமெடி சென்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு? ஆ அதான், ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே கொஞ்சம் லேக்காக இருந்த மாதிரி இருந்தது, அதுக்கப்புறம் போக போக லைக் நல்லா ஸ்க்ரீன் ப்ளேவும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆச்சு, நல்லா எங்கேஜிங்காக இருந்தது. ஸோ காமெடி சீன்ஸும் அதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா போயிருச்சு. ஒன்ஸ் பார்க்கலாம். அவ்வளோலாம் நல்லா இல்லை ப்ரோ, என்ன இவனுக்கோசரம் தான் வந்தேன். படம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை, அவன் மூஞ்சியை பாருங்கள், பார்த்தாலே தெரியுமே ஸ்டோரியே இல்லையே. இல்ல ப்ரோ ஒன்னும் இல்ல ப்ரோ இது வந்து பிஎன்சி எல்லாம் போகும் ப்ரோ இது வந்து எப்படின்னா குழந்தைங்க வெப்சீரிஸ்லாம் பார்த்துருப்பாங்கல்ல அவங்களுக்கு வந்து சுத்தமாக வந்து படம் உட்காராது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ரொம்ப லாஜிக்கலாக வந்து இதாகலை அதனால் அதெல்லாம் பஞ்சாயத்து அங்கே ஒன்றும் இல்லை ப்ரோ அங்கே இவனை இவன் சொல்கிற அளவுக்கு கூட அங்கே ஒன்றும் இல்லை படம் நல்லா இருக்கு வேற லெவல் ப்ரோ அது லெவல் டான்ஸில் இதில் செம்மையாக ஆடி இருக்கா
இல்லை அந்த சாங் ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு ஆல்ரெடி வீடியோ. ஸோ நம்ம ரொம்ப வாங்க போகிறோம் சொல்லி பார்த்துட்டு வந்துட்டு நம்ம டான்ஸ் ஆனால் அரபி குத்துல செம்மையாக ஆடிருக்காரு. நான் எதுவும் சொல்ல விரும்பலை மக்கள் அந்த பாட்டம் நெல்சன் மேக்கி அதான் அந்த டார்க் ஹியூமர் அந்த காமெடி நல்லா ஒர்க் சொல்ல போகிற டாக்டர் படுத்து விட இதில் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அண்டு தளபதிக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோலாக கொடுத்துருக்காரு. ரொம்ப கேஷுவலாக காட்டியிருக்காங்க. அதுலேயே ஒரு என்னது க்யூட்டாக ஸ்மார்ட்டாக ஒரு வெறித்தனமான ஒரு கேரக்டராக காட்டியிருக்காங்க. கஷ்டப்பட்டு வரவேன் பிடிக்கலாம் பிடிக்கல ரொம்ப ஃபோர்ஸாக இருந்துச்சு நிறைய விஷயம் பாயிண்ட்லெஸ்ஸாக இருந்துச்சு. அண்ணா கூட பெருசாலாம் இல்லை ப்ரோ. விஜய் சார் சாரஸ்மாலாம் நல்லா இருந்துச்சு. ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. மற்றபடி வேறு எதுவும் பெருசாலாம் இல்லை. பூஜா ஹெக்டே ஓகே. என்ன பண்ணிருந்தா டைரக்டர்லாம் கிடையாது டைரக்டர்லாம் இல்லை நான் மாற்றிருக்கிறதுலாம் எதுவும் இல்லை. எனக்கு வந்து இப்போது ஒரு சொல்யூஷன் இருக்குன்னா எல்லாமே விஜய் மா சீன்ஸ் அப்படியே இருந்துச்சு. லைக் நான் தேவையில்லாத பில்டப் பண்ணலாம் இருந்துச்சு. லைக் பாயிண்ட்லெஸ் பில்டப்ஸ் கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளேக்கு ஏற்ற மாதிரி எதுவும் பெருசாக அட்ஜஸ்ட்லாம் பண்ணலாம் அந்த மாதிரி கொஞ்சம் அனிருத் ஓகே ஸ்கோர்ஸ் நல்லா இருந்துச்சு. ஆனால் ஸ்கோரிங் கூட எல்லா இடத்துலையும் ஸ்கோரிங் கொஞ்சம் லைட்டாக தலைவலிச்சு. படம் நல்லா இருந்துச்சு. சுமாராக தான் ப்ரோ இருக்கான் சும்மா சொல்கிறான் ப்ரோ. படம் சுமாராக தான் இருக்குது. ஆ அவன் இப்படி சுமாராக தான் இருக்கு. ஸ்லோவாக போதும் அவ்வளோதான் வேறு ஒன்று. படம் ஆக்சுவலி நல்லா இருக்க மூவி. தளபதி டிப்பிக்கல் தளபதி ஃபிலிம். அவர் எந்தெந்த சீன்லாம் எவ்வளோ அழகாக காட்ட முடியுமோ அவ்வளோ அழகாக காமிச்சிருக்காங்க. ஆர்ட் டைரக்டர் பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு படத்தோட வெயிட்டே வந்து ஆர்ட் டைரக்டர் ஸ்டண்ட் சீன் பயங்கரமாக இருக்குது. அனிருத் சொல்லவே வேணாம் அடித்து பிஜிஎம் கிழிச்சிருக்காரு. தளபதிக்காக படம் சூப்பராக இருக்குது பார்க்கலாம். காமெடிலாம் இல்லை விஜய் மூவி தான் ஃபுல்லாகவே. காமெடி கிடையாது கிடையாது ஃபுல்லாகவே விஜய் மூவி தான். கொஞ்சம் சீன் லேக் ஆகுது. மால் சீன் ரொம்ப போர் நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு. காமெடி கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆக்ஷனாக நல்லா இருந்துச்சு. யோகி பாபு கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட். என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு விஜய் மாசா இருக்காரு. ஐயோ வேணாங்க எதுவுமே இல்லை. நோ கமெண்ட்ஸ். விஜய்க்கான மாசீன்ஸ்லாம் இருக்குது. எல்லாம் ஃபைட் சீக்வன்ஸ்லாம் நல்லா நல்லா தான் இருக்குது. ஆனால் படமே வந்துட்டு ஸ்லோவாக மூவ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல். நெல்சனுக்கு ஊரிய ஒரு ஸ்க்ரீன் பிளேலாம் இருந்தால் கூட பட் திஸ் ஃபிலிம் வந்துட்டு அப்படி கிடையாது. விஜய் வந்துட்டு ஹி மேட் அ குட் ரோலுங்கிற மாதிரி தான். அந்த மூடி டைப் ஆஃப் பர்சன் தான். எப்பவுமே நம்ம டாக்டரில் பார்த்தாலும் சரி இதில் பார்த்தாலும் சரி இந்த மூடி விஜயோட பாட்டு அவர் பண்ணிட்டார். பட் இந்த ஸ்க்ரீன் பிளேவும் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்க மாதிரி இருக்குது. மியூசிக் பேக்ரவுண்ட்லாம் அடிச்சுக்கலாம். அடிச்சிக்கவே முடியாது ப்ரோ கண்டிப்பாக. பிகாஸ் அனிருத் வந்து சொல்லவே தேவையில்ல. அங்கங்கே அவரோட போர்ஷன் ஃபில் பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறாரு. நீங்கள் அது அது பார்த்தீங்கன்னா இந்த ஃபைட்டர் ஜெட் சீக்வன்ஸ்லாம் வருது. அதெல்லாம் உண்மையில் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அதெலாம் சூப்பராக இருக்குது உண்மையில. இந்த அந்த கிளாஸ் அந்த கிராஃபிக்ஸ்லாம் வந்துட்டு பக்காவாக இருக்குது. சொல்லவே வேணாம் ஆஸ் யூஷுவல் மாசு. ஆனால் இதில் வந்து அல்டிமேட் மாஸாக சொல்லலாம். தளபதியோட கேரக்டரை கொஞ்சம் நல்லா க்ளோ பண்ணி காமிச்சிருக்காங்க. அதுவே பெரிய ஸ்பெஷலாக இருக்குது. காமெடி அதுன்னு. ஆனால் காமெடி காமெடி வந்து ஓவரால் காமெடி பேக்கேஜ்டு காமெடி இது படம். உண்மையாக அதுதான் சொல்லணும். ஃபேமிலியோட என்ஜாய் பண்ண வேண்டிய படம். தேங்க்யூ. நல்ல படம்.
நெல்சன் நெல்சன் ஸ்டைலில் தளபதியோட மாசு காமெடி எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. தளபதி படம்னா எப்போதும் வந்து நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், எப்போதும் இந்த மாஸ் மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்ல, தளபதி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்காரு, ஒரு மாதிரி நல்லாயிருக்கு. ஒரு சின்ன கான்செப்ட் மால் கான்செப்ட் வச்சு சூப்பராக எடுத்துட்டாங்க, ட்ரெய்லரில் பார்த்தது தான், பட் நல்லாயிருக்கு. செம மாஸ் படம் போன படத்தை விட இந்த படம் எங்களுக்கு ஃபுல் ஃபுல் மில்ஸ் திருப்தி. ஓகே ஜி, படம் சூப்பர் ஜி, பட் அந்த லாஸ்ட் விஜயோட அந்த ஏர் ஃப்ளைட்டில் சுற்றுறாரு சூப்பராக இருந்தார். இல்லை அந்த சீன் மட்டும் நல்லாயிருக்கு, அது அந்த சீன் மட்டும் நல்லாயிருக்கு, அதுக்காக மட்டும் பார்க்கலாம். பட் நல்லாயிருக்குண்ணா, ஸ்டைலாக இருக்கார் தளபதி, படம் அப்படியே இருந்துச்சு, வெரி நைஸ். நல்லா இருந்துச்சு, ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது ப்ரோ, நல்லாயிருக்கு. ஃபைட்லாம் செம்ம மாஸ், தளபதி டான்ஸ் எப்பவுமே எல்லாம் மாஸாக இருந்ததுண்ணா, சூப்பர் இருக்கு, நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு செம்ம. அந்த மாரி இது படம் நல்லா இருக்கும், நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, பக்கா ஆக்ஷன் மூவி. தளபதிக்கு தெருக்கி விட்டார் வேற லெவலு, நல்லா இருக்கு, நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டே வந்து விஜய் சார் படம் பார்க்கறதுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? இல்ல ரொம்ப ஹாப்பியா ஃபீல் ஆகுது, ரொம்ப நாள் கழிச்சு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்திருக்கு. இல்ல மியூசிக் எல்லாமே நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதான் அவர் சொன்ன மாதிரி தான், 70% ஆக்ஷன், 30% காமெடி, அந்த மாதிரி தான் இருந்தது. ஃபைனல் சீன் அது மிஸ் பண்ணாதீங்க, யாருமே மிஸ் பண்ணாதீங்க, ஃபைனல் கிளைமாக்ஸ் சூப்பரா இருக்கு. கிளைமேக்ஸ் ஆர் லெவலில் இருந்துச்சு, மற்ற சீனெல்லாம் வந்துட்டு லைக் எப்படி சொல்கிறாரு, கண்டினியூட்டி கொஞ்சம் மிஸ் ஆச்சு, அதை அடுத்து மற்றபடி எல்லாமே நல்லா இருந்துச்சு. தளபதி பாஸாக இருந்தார், பூஜா வைக்க செம்மையாக இருந்தாங்க, படம் செம்மையாக இருக்குது, போய் பாருங்கள், மஸ்ட் வாட்சபிள் சார். நெல்சன் படம் மாதிரி இருக்கா, விஜய் சார் படம் ரெண்டு கலந்துருக்கு சார், ரெண்டு கலந்துருக்கு பாருங்கள். தளபதி படத்தில் எல்லாம் கொஞ்சம் லைட்டாக தான் இருக்குது கேரக்டர்ஸ், பட் எல்லாமே தளபதி தான் மெயினாக இருக்கார், ஸோ எல்லாமே நல்லா தான் இருக்குது. தேங்க்யூ.